ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அடிக்கிற வயலுக்கு பால் சீக்கிரமே தெரிஞ்சிருதுங்க. அப்படி தெரிஞ்ச பாலை வேஸ்ட் பண்ணாமல் அதுலேருந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் எனக்கு பார்க்க போகிறோம். கெட்டுப்போன பாலை எப்படி சாப்பிட்றது அப்படின்னு யோசிக்காதீங்க. பால் வந்து திரிஞ்சு அதில் வந்து எந்த ஒரு பேட்ச் ஸ்மெல்லும் வரல அப்படின்னா அது நல்லா தான் இருக்குதுன்னு அர்த்தம். அதை வந்து தாராளமாக சாப்பிட்லாம், நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இந்த தெரிஞ்ச பாலோட கிளஸ்டர் பவுடர் ஆட் பண்ணி புதுசாக ஒரு பால்கோவா செஞ்சுருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தானே போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த டிஷ்க்கு ஆக்சுவலாக பால் வந்துட்டு லைட்டாக தெரிஞ்சிருக்கணும், ஆனால் வந்து அதுலேருந்து எந்த ஒரு பேட்ச் ஸ்மெல்லும் வரக்கூடாது அப்படின்னா அதை வந்து இது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆக்சுவலி பேட்ச் ஸ்மெல் வரல அப்படின்னா அது கெட்டு போகலை அப்படின்னு அர்த்தம். பேட்ச் ஸ்மெல் வந்தால் தான் அது கெட்டு போயிருக்குன்னு அர்த்தம். இப்போ அது வந்து திரிஞ்சு தான் இருக்குது. இப்போ இந்த பாலை வந்து அடுப்பில் வச்சு அதை வந்து நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி கொதிச்சு கொதிச்சு வரும். நம்ம வந்து அடிக்கடி அதை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அடியும் பிடிச்சிரும். ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம லோ அல்லது மீடியம் ஃப்ளேமில் வச்சு சமைக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சாலும் இந்த மாதிரி கொதிச்சு கொதிச்சு வரும். அப்போ நம்ம வந்து அதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு அமைங்கிரும். இது மாதிரி அதை வந்து நல்லா வந்து சுண்ட வரல, அதை வந்து நல்லா கலக்கிட்டே இருக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கிற ப்ராசஸ் தான். பால் அடுப்பில் வச்சுட்டு பக்கத்துலேயே நம்ம எதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா நமக்கு பெருசாக எதுவும் தெரியாது. இப்போ பாருங்கள், பால் வந்து ஓரளவுக்கு சுண்டிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு நான் கிளஸ்டர் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். கிளஸ்டர் பவுடர் வந்துட்டு நீங்கள் வந்து தண்ணியில் கரைச்சி கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து டைரெக்டாக ஆட் பண்ணுறேங்க. நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கிளஸ்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிட்டு உடனே வந்து கலரி விட்டுருங்க, இல்லைனா வந்து அப்படியே கட்டியாயிருவது. நம்ம கிளஸ்டர் பவுடரை வந்து தண்ணியில் கலக்காமல் அப்படியே டைரெக்டாக கொட்டணுன்னா இந்த மாதிரி அங்கங்கே ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கும். இது சாப்பிடும் போது வாய்க்குள்ள அங்கங்கே மாட்டி சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும். இல்லை எனக்கு இந்த மாதிரி டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து கிளஸ்டர் பவுடரை தண்ணியில் கலந்து கூட சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே வந்துட்டு நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். சர்க்கரை ஆட் பண்ணிட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இங்கே வந்து 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணுறேன். நீங்கள் சர்க்கரை உங்களோட சுவைக்கு எப்போ கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. கிளஸ்டர் பவுடர் சேர்த்ததுக்கப்புறமா அது சீக்கிரமே வந்துட்டு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து அதை நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி இதை நம்ம நல்லா கிளறி விட்டே இருந்தோன்னா அது வந்து திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் இது எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னா, அந்த கிளஸ்டர் பவுடர்லாம் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இந்த ஸ்டேஜ்லலாம் அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. அண்ட் கிளறும் போது பார்த்து கிளறுங்க, கையில் தெரிக்கும். இது நல்லா சுண்டி இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்து பால்கோவை பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டே இருக்கணும். ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் வந்து பால் கெட்டு போயிடுச்சுன்னா எங்கள் அம்மாட்ட அடிக்கடி இதை தாங்க செஞ்சு தர சொல்வேன். அப்போல்லாம் எனக்கு தெரியாது இது இவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்ட்டு. எங்கள் அம்மா வந்து சர்க்கரை மட்டும் போட்டு செஞ்சு தருவாங்க, அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் புதுசாக இப்போ கொஞ்சம் கிளஸ்டர் பவுடர் ஆட் பண்ணி செஞ்சுருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி இதை வந்து சக்கரை நாட் சக்கரை போட்டு எப்படி செய்கிறது அப்படின்றத தனித்தனியாக வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், பால் நல்லா சுண்டி வந்துருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கிளஸ்டர் பால்கோ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக இது வாசமே வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. இது இப்போயோ உடனே எடுத்து என் வாயில் போட்டுருணும் அந்தளவுக்கு இருக்குது. நான் இது மேலே கடைசியாக கார்னிஷிங்க்கு கொஞ்சமாக வந்து பாதாமை சாப் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட என்ன நச்சிருக்கோ அதை வந்து மேலே சாப் பண்ணி போட்டுருங்க. எனக்கு வந்து பர்சனலாக இது வந்து என் சைல்ட்ஹுட்டோட ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு டிஷ்ஷுங்க. இந்த மாதிரி எந்த ஃபுட் உங்கள் சைல்ட்ஹுட்டோட ரொம்ப க்ளோஸாக இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதில் வந்துட்டு நாட்டு சக்கரை, நார்மல் சக்கரை அண்ட் கிளஸ்டர் பவுடர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் என்னென்னலாம் டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணி செய்யலாம் அப்படின்றத எனக்கு ஐடியா சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது அடிக்கடி பாலை கிட விட்டுறாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.